சக்தியற்றவங்களாக இருக்காங்க. 10 பேர் அடிக்கிற பவர் இருக்கு உங்களுக்கு. நீங்கள் நம்ம அந்த ஒரு ஆதிக்காட்டில் எதிர்த்து கேள்வி கேட்டதா என்ன, குடியேற்ற விடலை குடியேற்ற விடலைன்னு மட்டும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சார், அவர் சொன்ன ஒரு துயரம் சார் இதே மாதிரி என்னை நான் குடியேற்ற போனப்போ நம்ம படத்தில் காட்டுற மாதிரி சார், குடியேற்ற போனப்போ என் கையிலேருந்து அந்த கைத்தை பிடுங்கிட்டாங்க, பிடுங்கி இன்னொருத்தர் ஏற்ற வச்சாங்க, நான் வந்து தத்தளிச்சு போயிட்டேன் சார், அன்றைக்கி எனக்கு இன்னும் ஒன்றும் ரொம்ப எதுவுமே பண்ண முடியல, அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளத்துக்குள்ளே கொடியை ஏற்றி ஸ்வீட் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் சூழ்ந்து போய் வர்றப்போ நான் நேராக கலெக்டரை பார்க்க போனேன் சார், கலெக்டரை பார்க்க போய் ஐயா அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா யார் பண்ண சொல்லுங்கள், நான் இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லப்போ ஐயா நடவடிக்கைலாம் எடுக்க வேணாம், ஏன்னா நான் திரும்பி அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கணும், என் சமுதாய ஆட்கள் அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கணும், அதனால் சண்டைலாம் வேணாம் ஐயா, நான் ஒன்றே ஒன்று ஒரு பிரசிடெண்ட்டாக என்னுடைய அதிகாரத்தை நான் சரியாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், அதனால் அடுத்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு நான் கொடியேற்றுற மாதிரி, அதாவது நான் உங்களை பார்த்ததாவோ பேசினதாலோ சொல்லிடாதீங்க, அதிகாரிகளாக அவர் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி என்னை கொடியேற்ற வச்சிங்கன்னா பெரிய புண்ணியமாக இருக்குமையா அப்படின்னு ஒன்று சார். அந்த கலெக்டர் உண்மையாகவே இது பண்ணி அந்த பிடிஓட்டெல்லாம் பேசி நான் இருந்தாலும் இல்லாட்டி பரவாயில்ல இவர் அடுத்த முறை குடியேற்ற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு சார். அதே மாதிரி அடுத்த சுதந்திர தினம் வருது, பிடிஓ கூப்பிட்டு ஊர்க்காரங்க எச்சரிக்கிறாரு, எப்பா அவர் தான் குடியேற்றம் பார்த்துக்குங்க வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தான் ஏற்ற போகணும் எல்லாம் சொல்லி, இப்போ குடியேற்ற நிகழ்வு சார், எல்லாம் வர்றாங்க மெம்பர்ஸ் எல்லாம் வர்றாங்க ஊர்க்காரங்க வரும், இப்போ குடியேற்றார் யாரும் தடுக்கல, குடியேற்றார் அதாவது அவன் சொல்கிறேன் சார், நம் நான் என்னுடைய அணுகுமுறை எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருச்சு நான் நினச்சேன் சார், அவ்வளோ சிலிப்போடு அந்த கொடியேற்றினேன், கொடியேற்றி இப்படி கைத்தை கட்டினா சார் திரும்பி பார்த்தோன்னா ஒருத்தர் இல்லை சார் ஊருக்காரன், மெம்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க ஊருக்காரன் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் கொடியேற்றி நான் மட்டும் நிற்கிறேன், இப்போ எது தப்பு குழந்தைங்க போதும் எனக்கு, நான் குழந்தைங்க இப்போ நீ போ இருந்தால் இது இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு கொடியேற்றிட்டு அந்த தாம்பரத்தில் இந்த சாக்லேட்டை தூக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஒரு குழந்தை வாங்கலை சார், எல்லா குழந்தைங்களும் ஊருக்காரன் போன மாதிரி எல்லா குழந்தைங்களும் போயிட்டுருக்காங்க, உலகத்தில் சாக்லேட் வேணாம்னு சொன்ன குழந்தைங்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள், ஒரு ஒரு பிரசிடெண்ட்டாக ஒரு கொடி ஏற்றி கொடி பறக்குது அப்படி, ஆனால் நான் வந்து அந்த இனிப்பு தட்டை வச்சுட்டு அப்படியே அனாதே நிற்கிறேன், இது வந்து நான் குடியேற்றாமல் போனப்போ கூட நான் இவ்வளோ குனி குறி போகலை, இப்போ என்னை குடியேற்ற விடலைங்கிறத போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எங்கிட்ட இனிப்பு வாங்கலைங்கிறத போயிட்டு நான் எந்த கோர்ட்டில் போய் சொல்ல முடியும், அப்போது நீங்கள் ஒரு வித ஒரு ஒரு அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களை மிதிக்கிறதுக்கு 1000 மூலைகள் யோசிக்கும்,